ஏர்டேக். ஆப்பிள் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டோட நேம் ஏர்டேக். இந்த ஏர்டேக்கை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை எங்கேயாவது மறந்து வச்சிட்டாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ அந்த பொருள் எங்கே இருக்குன்னு இந்த ஏர்டேக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏர்டேக்கை நம்மளோட பர்ஸ், கீ செயின், லேப்டாப் பேக், ஸ்கூல் பேக் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பொருளோட நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அப்படி மாட்டி வச்சிருந்தா அந்த பொருள் நம்ம எங்கேயாவது மறந்து வச்சிட்டாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ அது எங்கே இருக்குன்னு இந்த ஏர்டேக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏர்டேக் எந்தெந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் எஸ்சி, ஐஃபோன் 6S அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன், ஐபாட் டச், ஐபேட் ப்ரோ, ஐபேட் ஏர் 2 அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன், ஐபேட் மினி 4 அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஏர்டேக்கோட சப்போர்ட்டட் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம்னா அது அப்ராக்சிமேட்டாக 100 meters. ஆப்பிள் இன்னும் ஏர்டேக்கோட எக்ஸாக்ட் ரேஞ்சை சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் ப்ளூடூத்தோட ரேஞ்ச் 100 meters. இந்த ஏர்டேக்கில் ப்ளூடூத் இருக்கிறதால இதுவும் 100 meters சப்போர்ட் பண்ணுன்றது நம்மளோட அசம்ஷன். நம்ம ஏதாவது ஒரு பொருளை 100 meters எங்கேயாவது தொலைச்சிட்டாலோ இல்லை மறந்து வச்சிட்டாலோ அந்த பொருள் மேலே இந்த ஏர்டேக்கை நம்ம மாட்டி வச்சுருந்தோம்னா அதை 3 ways நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ப்ளே சவுண்ட் அண்ட் ஃபைண்ட் இட். உங்ககிட்ட இருக்க ஐஃபோன், ஐபாட் அப்படி இல்லைனா என்ன ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்கோ அதில் ஃபைன் மை ஆப்பில் போயிட்டு நியூ ஐட்டம்ஸ் டேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே சவுண்டுன்னு கொடுத்தோன்னா நம்ம ஏர்டேக்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத வச்சு அந்த பொருள் எங்கே இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா சிரி ஆப் மூலமா நம்ம தொலைச்ச பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ப்ரெசிஷன் ஃபைண்டிங். இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம தொலைச்ச பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ரெசிஷன் ஃபைண்டிங் ஆப்ஷன் ஐஃபோன் 11, ஐஃபோன் 11 ப்ரோ, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ இதில் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு பொருளை 100 meters மேலே வேறு எங்கேயாவது கோயில்லையோ பீச்லேயோ தொலைச்சிட்டோம்னா அதை கண்டுபிடிக்க முடியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியுங்க. நம்ம தொலைச்ச பொருள் மேலே இருக்க ஏர்டேக்கில் இருந்து ஒரு செக்யூர் ப்ளூடூத் சிக்னல் எமிட் ஆகிட்ருக்கோம். இப்போ பக்கத்தில் யாராவது ஐஃபோன் வச்சுருக்கவங்க போனாங்கன்னா அவங்களோட ஃபைன் மை நெட்ஒர்க்கில் இந்த சிக்னல் டிடெக்ட் ஆகும். அங்கே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஐக்ளவுடுக்கு அந்த சிக்னல் போயிடும். இப்போ நம்மளோட ஃபைன் மை ஆப்பில் போயிட்டு மேப்பில் பார்த்தோம்னா இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு டிவைஸ் மூலமா நமக்கு கிடைச்சாலும் ஆப்பிள் சொல்லியிருக்காங்க ப்ரைவசியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கதா. இந்த ஏர்டேக் இந்த மாதிரி காயின் சைஸில் சின்னதாக இருக்கும். இதோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 0.31 inches, டயமீட்டர் 1.26 inches, வெயிட் 11 grams. அடுத்தது ஃப்ரீ என்கிரேவிங். இந்த ஏர்டேக்கை நம்ம ஸ்டோரில் வாங்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா ஆப்பிள் நமக்கு ஃப்ரீயாக என்கிரேவிங் பண்ணித்தராங்க. அப்படின்னா என்னென்னா நமக்கு பிடிச்சமான இனிஷியல் அப்புறம் அவங்க கொடுத்துருக்க எமோஜிஸில் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஏர்டேக்கில் அவங்க போட்டு தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ரியா அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்மைலி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க ஸ்டாம்ப் பண்ணி நமக்கு தருவாங்க. ஏர்டேக்கோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோன்னா இந்த பேட்டரி 1 year வரைக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இதில் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான 2032 பேட்டரியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாட்ச்லலாம் பேட்டரி மாற்றுற மாதிரி 1 year அப்புறம் இதை நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட எந்த ஆப்பிள் டிவைஸில் இந்த ஏர்டேக்கை நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் நமக்கு பேட்டரி தீர்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஏர்டேக் வாட்டர் ப்ரூஃப். நம்ம இந்த ஏர்டேக்கை தவறி தண்ணியில் போட்டோம்னா 30 minutes எடுத்துட்டோம்னா நம்ம ஏர்டேக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏர்டேக்கோட ப்ரைஸ், ஒரு ஏர்டேக் வாங்குறதுக்கு பதிலாக 4 packs வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த ஏர்டேக்கோட ப்ரீ ஆர்டர் டேட்னு பார்த்தோன்னா அது 23rd April 2021. ஃபஸ்ட்டு லான்ச் டேட் 30th April 2021.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.